ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உயிர் 22, சட்டப்பிராகினி என அதற்கு மேல் அவரை எதுவும் பேச விடாது தடுத்தவர். அவங்க ஏதோ தெரியாம செஞ்சிருப்பாங்க என மீண்டும் கௌஷிக்கை சமாதானம் செய்ய முயல அவரை இடைமறித்து, இவங்க இப்படி செய்ய என்ன காரணம்னு நினைக்கிறீங்க டாக்டர் என்றான் கௌஷிக். அதுதான் சார் எனக்கும் புரியல, நான் விசாரிக்கிறேன் என்று தனிந்த குரலிலேயே பூஜா கௌஷிக்கை சமாதானம் செய்ய முயல, நீங்க இனி விசாரிக்கிறதுனால என்ன யூஸ்? இன்னைக்கு கொஞ்சம் நான் கவனிக்காம போயிருந்து இவங்க அந்த இன்ஜெக்ஷனை குழந்தைக்கு போட்டிருந்தா என் பிள்ளையோட நிலை இன்னைக்கு என்னவாகி இருக்கும் என்றான் கௌஷிக். அதெல்லாம் எதுவும் ஆகி இருக்காது சார், உடனே மாத்து மருந்து கொடுத்து எல்லாம் சரி செஞ்சுட்டு இருப்போம் சார் என அவசரப்பட்டு வார்த்தையை விட்டிருந்தார் நர்ஸ். அதில் திரும்பி அவரை யோசனையாக பார்த்தவன், அப்போ எல்லாமே பக்கா பிளானோட தான் நடக்குது இல்லையா எனவும் நர்ஸை, உளராதராகினி என ஆத்திரத்தோடு முறைத்தார் பூஜா. நீங்க அவங்க சொல்றத வச்சு எங்களை தப்பா நினைக்காதீங்க, அவங்க என்னவோ தெரியாம இப்படி நடந்துகிட்டாங்க, ஏன்னு நான் விசாரிக்கிறேன், வேலையை விட்டு கூட அவங்கள அனுப்புறேன் சார், இதை இஷ்யூ ஆக்க வேண்டாம் என்று கௌஷிக்கிடம் கெஞ்ச துவங்கினார் பூஜா. டாக்டர் என்ன எல்லா தப்பையும் நான் செஞ்சது போலவே பேசுறீங்க என பதட்டத்தோடு ராகினி இடையிட முயல, உன்னை வாய மூட சொன்னே ராகினி, முதல்ல இங்க இருந்து நீ வெளியே போ என எரிச்சலில் கத்தினாள் பூஜா. நோ வே, இந்த ரூம்ல இருந்து யாரும் வெளியில போகக்கூடாது, போகவும் முடியாது என அவருக்கு மேல் குரல் எடுத்து கத்தியிருந்தான் கௌஷிக். அதில் அவர்கள் திகைத்து நிற்கும் போதே போனை எடுத்து கௌஷிக் காவல்துறைக்கு அழைக்க முயலவும் கிரணிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. அதில் கௌஷிக் அவனோடு பேச துவங்கவும் கிடைத்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு அவசரமாக யாருக்கோ மெசேஜ் செய்திருந்தார் பூஜா. அதில் அந்த மருத்துவமனையின் நியூரோ தலைமை மருத்துவராக பணியாற்றும் விஜயராகவன் வேகமாக அவர்கள் இருந்த அறைக்குள் நுழைந்தார். விஜயராகவனை கண்டதும் அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்த கௌஷிக், நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன் கிரண் என அழைப்பை துண்டித்து விட்டு திரும்பி கேள்வியாக அவரை பார்த்தான் கௌஷிக். என்ன இங்க பிரச்சனை என எடுத்ததும் துவங்கியவரை யோசனையாக பார்த்து, இங்க பிரச்சனைன்னு உங்களுக்கு யார் சொன்னது என்றான் கௌஷிக். இது என்னோட ஹாஸ்பிட்டல் மிஸ்டர், இங்க எனக்கு தெரியாம எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை என்ற விஜயராகவனை கூர்மையாக பார்த்த கௌஷிக், அப்போ இங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரியும்னு சொல்றீங்க அப்படிதானே என்றான். இங்க எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, ஏதோ பிரச்சனைன்னு மட்டும்தான் கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். நர்ஸ் தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அப்பாலஜி லெட்டர் வேணும்னாலும் எழுதி வாங்கிட்டு சஸ்பெண்ட் பண்ணிடலாம், இதை பிக் இஷ்யூ ஆக்க வேண்டாம், ஹாஸ்பிட்டல் நேம் ஸ்பாயில் ஆயிடும் என்று அவர் அவசரமாக பேசியது கௌஷிக்கிற்கு மேலும் சந்தேகத்தை கிளப்பியது. இப்போதான் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாதுன்னு சொன்னீங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன பிரச்சனைனோ நீங்க என் கிட்ட கேட்கல, அது எப்படி நர்ஸ் தான் தப்பு செஞ்சாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்க, அதோட சொல்யூஷனும் முன்னையே யோசிச்சுட்டு வந்திருக்கீங்களே எப்படி என்று கௌஷிக் சந்தேகத்தோடு கேட்கவும், சட்டென பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிய விஜயராகவன், இது போல இங்க எப்பவாவது நடக்கிறது தான் மிஸ்டர், அதான் அடுத்து என்ன செய்யலாம்னு பேசினேன் என தயங்கி நிறுத்தினார் விஜயராகவன். ஓ அப்படியா, சரி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என துவங்கி அனைத்தையும் சொல்லி முடித்த கௌஷிக், இப்போ சொல்லுங்க இதுக்கு என்ன செய்யலாம் என நிறுத்தி அவரை கேள்வியாக பார்த்தான். யாருக்கோ எழுதி கொடுத்த மருந்து வேற யாருக்கோ போட முயற்சி செஞ்சிருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா என்று நர்ஸை கடிந்து கொண்டவர், இனி உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடையாது என்றார் முடிவான குரலில் விஜயராகவன். அதில் பதறிய நர்ஸ், சார் நான் இல்ல இவங்கதான் என பூஜாவின் பக்கம் கையை காண்பிக்கவும்,
நான் எழுதி கொடுத்தது பக்கத்துல ரூம்ல இருக்க பேஷண்ட்டுக்காக. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன குறை சொல்லிட்டு இருக்க என விஜயராகவன் போட்டு கொடுத்த பாதையை சட்டென பிடித்து கொண்டு அதன்படி பேச துவங்கினார் பூஜா. இதில் எதுவோ இங்கு சரியில்லை என கௌசிக்கினுள் ஒரு மணி அடிக்க, மேலும் இங்கிருந்து நேரத்தை வீணாக்க விரும்பாதவன் உடனே குழந்தைய டிஸ்சார்ஜ் செய்யுங்க, நாங்க கிளம்புறோம் என்றான் கௌஷிக். அது எப்படி, இன்னும் குழந்தைக்கு உடம்பு சரியாகலையே என இடையிட்ட விஜயராகவனை தடுத்தவன், எனக்கு என் பிள்ளையோட ஹெல்த் மட்டும்தான் முக்கியம், இனி அதை இங்கே இருந்து ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இப்போவே அமைதியாக டிஸ்சார்ஜ் செஞ்சிட்டா நானும் பிரச்சனை செய்யாமல் அமைதியாக பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுவேன். இல்லை, இப்போ இந்த ரூமில் நடந்த எல்லாமே என் ஃபோனில் ரெக்கார்டாகி இருக்கு, இன்னும் தெளிவாக எதுவும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றான் சிறு மிரட்டல் துணியில் கௌஷிக். அதில் ஒரு நொடி அங்கு மௌனம் நிலவ, இங்கே பாருங்க மிஸ்டர், நீங்கள் நினைக்கிறது போல இங்கே எதுவும் என விஜயராகவன் மீண்டும் சமாதானமாக எதையோ சொல்ல துவங்கவும், எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம் மிஸ்டர் விஜயராகவன், நான் கேட்டது ஒன்னே ஒன்று தான் என தன் வார்த்தைகளை ஒருவித அழுத்தத்தோடு உச்சரித்தான் கௌஷிக். இல்லை நீங்கள் அவசரப்பட்டு என பூஜா இடையிடையும், மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு என் பிள்ளையோட ஹெல்த்தை தவிர வேற எதுவுமே முக்கியம் கிடையாது, நீங்கள் எங்களை அமைதியாக அனுப்பி வச்சிட்டா போதும் என நிறுத்தி நிதானமாக அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் உச்சரித்த விதமே, இதை நீ செய்யவில்லை என்றால் நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்பதை அங்கிருந்தவர்களுக்கு புரிய வைக்க போதுமானதாக இருந்தது. அதில் அடுத்த 15 நிமிடத்தில் கௌஷிக் எங்கும் சென்று அலைய வேண்டிய எந்த அவசியமும் இல்லாமல் இருந்த இடத்திலேயே அத்தனை வழிமுறைகளையும் முடித்து பிள்ளையை டிஸ்சார்ஜ் செய்திருந்தார்கள். அபிக்கு தன்னை சுற்றி நடப்பது எதுவும் புரியவில்லை. ஆனால் ஏதோ குழந்தைக்கு தவறான மருந்தை கொடுக்க முயன்று இருக்கிறார்கள் என்று மட்டும் புரிய, அப்படி மட்டும் மருந்தை மாற்றி கொடுத்திருந்தால் பிள்ளையின் நிலை என்னவாகி இருக்கும் என்று யோசித்தவளின் மனம் அங்கு அதிலேயே நின்று போயிருக்க, அதன்பின் நடந்த எதுவுமே அவள் மனதில் பதியவே இல்லை. அதில் இப்போதும் கௌஷிக்கின் கட்டளைப்படி அவனின் பின்னே பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு விரைந்தவளுக்கு இப்போது எங்கு செல்கிறோம் என்ன என்று எந்த விவரமும் புரியவில்லை. நேராக கௌஷிக் காரை கொண்டு சென்று வேறு ஒரு மருத்துவமனையில் நிறுத்த, அங்கு இவர்களுக்காகவே காத்திருந்தது போல் ஸ்ட்ரக்சரோடு இரண்டு பணியாளர்கள் வாயிலிலேயே நின்றிருந்தனர். அவர்கள் உடனே துருவை ஸ்ட்ரெச்சரில் மாற்றி இரண்டாம் தளத்திற்கு அழைத்து செல்ல அவர்களின் பின்னே கௌஷிக்கும் அபியும் வேகமாக சென்றனர். அங்கு குழந்தைகள் நல மருத்துவராக இருக்கும் கிரணின் நண்பனான சேஷா துருவை முழுமையாக ஒரு முறை பரிசோதித்துவிட்டு நிம்மதி பெருமூச்சோடு வெளியில் வந்தான். நல்ல வேலை, நீங்கள் நினச்சி பயப்படுற அளவுக்கு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரியான நேரத்துக்கு நீங்கள் கவனித்ததால் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சிங்க என்று அவர் துவங்கவுமே அபிக்கு உடல் முழுவதும் நடுங்க துவங்கியது. ஒருவேளை கௌஷிக் கவனிக்காமல் போயிருந்தா என்ற எண்ணம் செல்ல, அதற்கு மேல் அவளால் அதை பற்றி யோசிக்க கூட முடியவில்லை. கிரண் எல்லாம் சொன்னான் என்று துவங்கிய சேஷா, ஒரு 2 வருஷம் முன்ன நான் அங்கே தான் வேலை பார்த்தேன், அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் இப்படி தான், பணம் இருக்குன்னு தெரிஞ்சா நம்மக்கிட்ட இருந்து அதை எப்படியெல்லாம் பில்லை போட்டு வாங்கணும்னு ஒரு டீமே உட்கார்ந்து பிளான் பண்ணுவாங்க என்றான் சேஷா. ரெடிக்குலஸ், இவனுங்க பணம் சம்பாதிக்க குழந்தைங்க உயிர் தான் கிடைச்சதா என்று கௌஷிக் காத்திரப்படவும், 90% அப்படி தப்பாக நடக்க வாய்ப்பில்லை, ஏன்னா அதுக்கான மாற்று மருந்தும் அவங்க தயாராக வச்சிருப்பாங்க, குழந்தை துடிக்கிறத பெத்தவங்க கண் முன்ன காட்டினா அடுத்து அவங்க சொல்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சமும் மறுக்காம பேரண்ட்ஸ் தலையசைப்பாங்க இல்லையா, இதுதான் அவங்க ட்ரிக்ஸ். அவங்களே எதிர்பார்க்காத சில நேரங்களில் அந்த மீதி இருக்க 10% தவறுவதும் உண்டு. நான் வேலையில் இருந்தபோது அப்படித்தான் ஒரு தவறும் நடந்தது. அதை நான் தட்டி கேட்டதும் முதலில் பணம் கொடுத்து வளைக்க பார்த்தாங்க, அடுத்து கொஞ்சம் பயம் காட்ட பார்த்தாங்க, அடுத்து என்னையும் இது போல ஒரு வேலையை செய்ய சொன்னாங்க. அதுக்கு நான் மறுத்ததில் உண்டான பிரச்சனையில தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் வெளியில் வந்தேன். இந்த மாதிரி மறுப்பு எதுவும் சொல்லாமல் கூடவே இருந்து அவங்க செய்கிற அத்தனை வேலைக்கும் ஹெல்ப் பண்ணால் இப்படி எக்ஸ்ட்ராவாக வர பணத்தில் இருந்து நமக்கும் கமிஷன் உண்டு, அது டாக்டர் நர்ஸ்னு பர்சன்டேஜ் வைஸ் மாறுபடும், அவ்வளவுதான் என்றான் சேஷா. இதையெல்லாம் கேட்க கேட்க கௌஷிக்கின் இரத்த அழுத்தம் எகிரியது. கூலிப்படையை விட மோசமான கொலைகார கும்பலா இருக்கு இல்ல இது,
என்று கௌஷிக் கோபப்படவும், என்ன செய்ய சார், ஒரு சிலர் இந்த மாதிரி நடந்துக்கிறதால நிஜமாகவே சேவை மனப்பான்மையோடு வேலை செய்கிறவங்களையும் சந்தேகமாகத்தான் எல்லாரும் பார்க்குறாங்க. சில நேரங்களில் நிஜமாகவே நிறையவே செலவாகும். அப்பவும் இப்படி நினச்சி சந்தேகப்படுறவங்களும் உண்டு என்றான் வருத்தத்தோடு சேஷா. புரியுது என்றவன், இவங்களை இப்படியே சும்மா விடக்கூடாது டாக்டர் என்றான் கோபமாக கௌஷிக். அவங்களையெல்லாம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது சார். எல்லா பெரிய ஆட்களோடும் அவங்களுக்கு லிங்க் இருக்குது. இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நான் அங்கே வேலையில் இருக்கும்போது ஒரு குழந்தை இப்படி தான் இறந்து போச்சு. அவங்க அப்பா அவ்வளவு போராடுறாரு இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் கூட ஆகலை. அதை விட கொடூரம் என்னன்னா, அந்த குழந்தை அவங்க அம்மா கூட வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட வெளியில் போகும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆகி அங்கே வந்து அட்மிட் செஞ்சு இருந்தாங்க. இந்த பிரச்சனையை இதோட விடலைன்னா அந்த ஃப்ரெண்டுக்கும் அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா கிரியேட் செஞ்சு அதனால் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பிளான் செஞ்சு தான் இந்த குழந்தைய கொல்ல முயற்சி செஞ்சதா, இவங்க மேலேயே கேஸ் போடுவோம்னு ஒரு போலீஸ் வந்து இவங்களை மிரட்டி அவங்க நீட்டின அத்தனை பேப்பர்லையும் கையெழுத்து போட்டு வாங்கினாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த குழந்தை உடலையே பெத்தவங்க கிட்ட கொடுத்தாங்க. இது எல்லாம் எங்கள் கண்ணு முன்னையே தான் நடந்தது. ஹாஸ்பிட்டலில் இருக்க யாராலையும் தட்டி கேட்கவோ எதிர்த்து பேசவோ முடியலை. அதையும் மீறி ஏதாவது செய்ய முயற்சி செஞ்சா எங்கள் மேலேயும் கேஸ் போடுவாங்கன்னு எல்லாருக்குமே பயம். அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வரவே எனக்கு 6 மாதமாச்சு. நானெல்லாம் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து டாக்டர் ஆகணுங்கிற கனவோடு படித்து வந்த ஆள் சார். எனக்கு பெருசாக சம்பாரித்து பேரும் புகழும் வரலைனாலும் சுற்றி இருக்க 4 பேர் முன்ன தலை குனியாமல் நிம்மதியாக வாழணும்னு ஒரு சாதாரண ஆசை தான் இருக்குது. இவ்வளவு பெரிய ஆட்களை எல்லாம் எதிர்த்து நின்று எதுவும் செய்ய முடியாது. இதோ இது போல் தூரமாக விலகி வேணும்னா வந்துடலாம் என்றான் சேஷா. இதையெல்லாம் அருகில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அபிக்கு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கே இருந்து தப்பி வந்ததே பெரிதாக தெரிய, என் பிள்ளை மேலேயே கையை வைக்க நினச்சா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் என்றான் கௌஷிக். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், அதான் அங்கே இருந்து பிரச்சனை ஆகாமல் வந்துட்டோம். இல்லை இனி நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நாளைக்கு இதனால் துருவுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என பயந்தாள் அபி. அதில் திரும்பி கௌஷிக் அபியை முறைக்கவும், இதோ இதுதான் சார் சாதாரண ஒரு அம்மாவோட மனசு, இப்படி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க, இதுதான் அவங்களோட பலமும் கூட என்று விட்டு சேஷா அங்கிருந்து நகர, உனக்கு இன்னுமா அவங்க என்ன முயற்சி செஞ்சாங்கன்னு புரியலை என்று சிடுசிடுத்தான் கௌஷிக். எனக்கு புரியலை தான், ஆனால் இப்போ என் பிள்ளை சேஃபாக இருக்கான் இல்லை அதுவே எனக்கு போதும். நீங்கள் வேற எந்த பிரச்சனையும் செஞ்சு அவனை எதுலேயும் சிக்க வச்சிடாதீங்க என்று படபடத்தவளை முறைத்தவன், நான் தானே எல்லா மருந்தும் வாங்கிட்டு இருந்தேன், நீ ஏன் நடுவில் போய் வாங்கின என்றான் அபியிடம் கௌஷிக். நேற்று காலையில் நீங்கள் வெளியே போயிருக்கும்போது மருந்து வேணும்னு கேட்டாங்க என்று தவறு செய்து விட்டது போன்ற பதட்டத்தோடு அபி கூறவும், அவங்க சொன்னால் என்ன, நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு உனக்கு தெரியாதா, அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்ல வேண்டியது தானே என்றவனை தயக்கத்தோடு பார்த்தவள், இல்லை என்ன அவசரமோ உடனே போடுவாங்க போலன்னு நினச்சி என தயங்கி இழுத்தாள் அபி. அதில் அவனை முறைத்தவன், என்கிட்ட கேட்க உனக்கு விருப்பம் இல்லை, அதான் நீயே போய் வாங்கியிருக்க, அதை இப்போ வர என்கிட்ட நீ சொல்லவும் இல்லை என்றான் கௌஷிக். அதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் தலை குனிந்தாள் அபி. சரி, அவ்வளவு முடியாமல் இருந்த பிள்ளைய ஐசியூவில் இருந்து ஒரே நாளில் ரூமுக்கு மாற்றி இருக்காங்க, அதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா என்று அடுத்து கௌஷிக் கேட்கவும், இன்னொரு குழந்தை அப்போ சீரியஸாக வந்தது, அதை அங்கே சேர்க்க இடம் இல்லைன்னு துருவை இப்போ கொஞ்சம் முன்பை விட சரியாகிட்டான்னு அவனை ரூமுக்கு மாற்றி அங்கே வச்சு பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க என தயங்கி ஒவ்வொரு வார்த்தையாக இழுத்து நிறுத்தினாள் அபி. அன்று அவர்கள் சொல்லி அறைக்கு மாற்றும்போது தவறாக தெரியாத ஒன்று இப்போது கௌஷிக்கிடம் அதையே சொல்லும்போது எங்கோ தவறு இருப்பதாக அபிக்குமே தோன்றியது. அதில்தான் இந்த தயக்கமும் லேசான திணறலும் அவளுக்கு உண்டாகி இருந்தது. அதை கௌஷிக்கும் கவனித்து, உனக்கு இப்போவாவது என்ன நடந்ததுன்னு புரியுதா என்றான். புரியறது போலவும் இருக்கு, புரியாதது போலவும் இருக்கு என்று இரு பக்கமும் தலையை அசைத்தபடியே அபி சொல்லவும்,
ஒரு பெருமூச்சை வெளியிட்டு தன்னை அமைதிப்படுத்தி கொண்டவன் அன்னைக்கு துருவ கொண்டு வந்து அட்மிட் செய்யும்போது நீ மட்டும்தானே வந்த. அப்போ நீ போட்டிருந்த ட்ரெஸ், அதுக்கு பிறகு அவங்க விசாரணையில் உன்கிட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸில் இருந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பணமும் கறக்க முடியாதுன்னு தெளிவான ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதோட உன் வாயில் இருந்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்கிற வார்த்தை கடைசி வரைக்கும் வரவே இல்லை. முதல் 24 மணி நேரத்துக்குள்ளே கட்ட வேண்டிய பணத்தை நான் வந்து கட்டின பிறகு இனி பெருசாக எந்த பில்லும் போட்டு உன்கிட்ட இருந்து எதுவும் பணம் கறக்க முடியாதுன்னு அவங்க ரிப்போர்ட் படி முடிவு செஞ்சு உன்னால் ஐசியு ரூம் சார்ஜ் ஒரு நாள் வாடகை 8000 ரூபாய் டெய்லி கொடுக்க முடியாதுன்னு தான் அவ்வளவு அவசரமாக குழந்தைய ரூமுக்கு மாற்றினது. அதுக்கு பிறகு ஒரு நாள் இங்கே ரூமில் வச்சு டிஸ்சார்ஜ் செய்கிற பிளான் தான் அவங்களோடது. ஏன்னா அப்போ எல்லாம் நான் உன் கூட இல்லை, நீ ஒரு சிங்கிள் பேரண்ட். ஆனால் அடுத்த நாளில் இருந்து நான் உன் கூடவே இருந்ததும் குழந்தைக்கு எல்லாம் செஞ்சதும் பார்த்து நான் யாருன்னு விசாரிச்சு இருக்காங்க. அதில் நம்ம பற்றி எல்லாம் தெரிய வந்திருக்கு. அச்சோ, நல்ல வாய்ப்பை மிஸ் செஞ்சிட்டோமேன்னு மறுபடியும் குழந்தைய சீரியஸ் ஆக்க தான் இவ்வளவும். அவங்க குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு யோசிக்கலை, அவங்க சம்பாதிக்கிறத பற்றி மட்டும் யோசிச்சு இருக்காங்க. இவங்களை நம்பி இத்தனை உயிர் இருக்கு, ஆனால் அதை பற்றி இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இவங்க கவலையெல்லாம் பணத்து மேலே மட்டும்தான் இருக்கு. உன்னால் அவங்க எதிர்பார்க்குற பணத்தை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சா குழந்தைக்கு சரியாகாமலே கூட வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுவே கொடுக்க முடியும்னு தெரிஞ்சா நல்லா இருக்க பிள்ளைய கூட சீரியஸ் ஆக்குவாங்கன்னா இவங்க எல்லாம் யாரு? நிஜமாவே உயிரை காக்கும் உன்னத தொழிலை செய்கிறவங்களா, இல்லை உயிரை எடுக்கும் குண்டாசா? அவங்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தைக்கு எதுவும் ஆகி இருந்தா அவங்க கிட்ட மாத்து மருந்து எல்லாம் தயாராக தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஃபிட்ஸு வந்த குழந்தைக்கு இந்த ஊசியை போட்டால் ஃபிட்ஸு சரியாகும். அதுவே வராத குழந்தைக்கு போட்டால் இப்போது அந்த டாக்டர் சொன்னது போல் நம்ம குழந்தைக்கு அந்த மருந்து ஒத்துக்காமல் போயிருந்தால் என்ன ஆகும்? யார் அவஸ்தப்படுறது? இப்படி என் குழந்தை உயிரோட விளையாட நினச்சவங்களை நான் அப்படியே விட்டுடணுமா என்றான் கோபத்தோடு கௌஷிக். அப்போதே நாளை பிள்ளையை டிஸ்சார்ஜ் செய்வதாக முதல் நாள் டியூட்டி டாக்டர் சொல்லி சென்றது அபிக்கு நினைவுக்கு வந்தது. இப்போ பிள்ளைக்கு ஃபிட்ஸ் வர்றதை பார்த்து நாம் பயந்து பதறுவோம். எப்படியாவது காப்பாத்திருங்க, என்ன செலவானாலும் பரவாயில்லைன்னு கதறுவோம். அதையே மூலதனமாக வச்சு இவங்க சம்பாதிக்க என் பிள்ளை உயிர் தான் கிடைச்சதா? இந்த காரணத்தையே வச்சு இன்னும் ஒரு வாரம் பிள்ளைய ஐசியூவில் வச்சுருப்பாங்க. நாம் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வெளியே துடிச்சிக்கிட்டு இருப்போம். இவங்களை நம்பி வர்ற நமக்கு இவங்க செய்கிற ஃப்ராடுத்தனம் கடைசி வரைக்கும் தெரியாமலே நாம் எல்லாம் இவங்க செஞ்சால் சரியாக தான் இருக்கும், இவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு நாம் வைக்கிற நம்பிக்கையை பயன்படுத்தி நம்மை முட்டாளாக்கி அவங்க காசு பார்க்க நாம் உயிரை பணைய வைக்கணுமா என்றவனின் கோபத்தில் இருந்த நியாயம் புரிய வேறு எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியானால் அபி. துரு நல்ல வேலை நேரடியாக கீழே விழலை. அப்படி விழுந்திருந்தா இப்போ நிலைமை எப்படி இருக்குமோ? அதனால தான் அவனுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. கீழே விழுந்த ஆரம்ப கட்ட அதிர்வும் பயமும் தான் அவனின் மயக்கத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் காரணம். இப்போ டாக்டர் சேஷா சொன்னது போல அவனை நல்ல ஓய்வில் வச்சு கவனிச்சாலே சரியாயிடுவான். கவலைப்படாமல் இரு, எல்லாம் சரியாயிடும் என்றான் கௌஷிக். அதற்கு மறுப்பேதும் சொல்லாமல் அபி அமைதியாக இருக்க அடுத்தடுத்த வேலைகளை கவனிக்க துவங்கினான் கௌஷிக்.